வணக்கம். ஜூன் 21/6/2021 திங்கட்கிழமை காலை முக்கிய செய்திகள் இன்றைக்கி என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். இது மாதிரி முக்கிய செய்திகள் மற்றும் ரேஷன் அட்டை சலுகைகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மின்சார வாரியத்தில் ஏற்பட்டுள்ள கடன் சுமை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சரி செய்ய மின்வாரியம் முற்றிலுமாக சீரமைக்கப்படும் என அமைச்சர் வி செந்தில் பாலாஜி தெரிவித்தார். நீட் தேர்வு விவகாரம் குறித்து நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையிலான குழு இன்னும் 20 நாட்களில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஒலிம்பிக் போட்டிகளில் கல்வி வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்பவர்களுக்கு 2ஆம் தவணை கோவிஷீல்டு தடுப்பூசி 28 நாட்களில் செலுத்தி கொள்ளலாம். பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைப்பதற்கான வாய்ப்புகள் தற்போது இல்லை என்று நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்கள் இணைய வழியில் குறைந்தபட்சம் 45 நிமிடங்கள் யோகா பயிற்சியில் ஈடுபட்டு அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு யுஜிசி அறிவுறுத்தியுள்ளது. மெட்ரோ ரயில் சேவைக்கு தமிழக அரசு அனுமதி அளித்ததை தொடர்ந்து 42 நாட்களுக்கு பிறகு சென்னை மெட்ரோ ரயில் சேவை திங்கட்கிழமை இயங்கியது. போக்குவரத்து துறை சார்ந்த சேவைகள் மக்களுக்கு காலதாமதமின்றி கிடைக்கும் வகையில் புதிய செயல்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக துறையின் அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார். மறுதேர்வு எழுத உள்ள பொறியியல் மருத்துவர்களுக்கான தேர்வுக்கூட அனுமதி சீட்டை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. பிஎட் படிப்புகளுக்கான பருவத் தேர்வு வரும் 28ஆம் தேதி முதல் நடைபெறும் என ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 7817 பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை கரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் 7% பேருக்கு புதிய வகை டெல்டா கரோனா தீநுண்பி தொற்று ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மின்சாரத்துறை சார்ந்த கோரிக்கைகளுக்கு தொடர்பு கொள்வதற்கான 94 98 79 49 87 என்னும் உதவி எண்ணை முதல்வர் மு க ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை அறிமுகம் செய்தார். கல்வி தொலைக்காட்சியில் வகுப்பறை வாரியாக ஒளிபரப்பாகும் படங்கள் குறித்த அட்டவணையை பள்ளி கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் பொது முடக்கம் விதிமீறல் தொடர்பாக கடந்த 8ஆம் தேதி முதல் ஜூன் 19ஆம் தேதி வரையிலான 73 நாட்களில் 1599559 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதல்வர் மு க ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை ஆய்வுகளை மேற்கொண்டார். தமிழகத்தில் 16ஆவது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்குகிறது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளவுள்ள தமிழக வாள்வீச்சு வீராங்கனை பவானி தேவிக்கு தமிழக அரசு சார்பில் ₹5 லட்சம் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. மேக்கேதாட்டு அணை திட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உச்சநீதிமன்ற வழக்கை தமிழக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். கரோனா தொற்று பரவலின் அடிப்படையில் தமிழகத்தின் 38 மாவட்டங்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டு பொது முடக்கம் வரும் 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பாலியல் புகார் வழக்கில் தேடப்பட்டு வந்த முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் பெங்களூரில் கைது செய்யப்பட்டார். தமிழகத்தில் பொது முடக்க தளர்வுகள் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் புறநகர் மின்சார ரயில் சேவைகளின் எண்ணிக்கை 130 வரை அதிகரிக்கும் திட்டம். தமிழகத்துக்கு மேலும் 3.14 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகளை மத்திய அரசு அனுப்பியுள்ளது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று காலை முக்கிய செய்திகளை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.